புஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் இந்த ரோலர் வந்து இதாகிட்டும் நம்ம ஈஸியாக பெல்ட் மாட்டிக்கலாம். ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா இது ஓகே, மேலே டைட். அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி தான், லாட் இருக்கும் கீழேயும் லாட் இருக்கும். அந்த லாட்டு நம்ம புஷ் பண்ணோம்னா லாட் ஆகிடும் ரோலர். ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி மேலே மாட்டின மாதிரியே கீழேயும் மாட்டிட்டு இது லாட் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி டைட் ஆகிடும். அப்போ நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா இதாகிடும், அப்படின்னா க்ளோஸ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது இந்த ரோலரில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா லாட் ஆகிடும். இன்செர்ட் பண்ணுங்க, இன்செர்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஸ்டாப்பை ரிலீஸ் பண்ணுறோம். பண்ணிட்டு இந்த மூணு சுவிட்சையும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணணும், மூணுமே ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு கன்வே ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மிஷின் ரன் ஆகும். இது டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 150 நம்ம கான்ஸ்டண்டாக எல்லா இதுலேயும் 150 தான் நம்ம காமனாக வைப்போம். 150 வச்சுட்டு இது ரீச் செட் பாயிண்ட் வந்து இது ரீச் பாயிண்ட். இந்த 150 வந்து இந்த ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் சீல் பண்ணவே ஆரம்பிக்கும். இல்லையா சீல் ஆகி உங்களுக்கு இந்த இம்ப்ரெஷன் வருது இல்லையா, இந்த இம்ப்ரெஷனுக்காக இந்த இது கொடுக்கும். இல்லை உங்களுக்கு இம்ப்ரெஷன் வேண்டாம்னா இதை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரோலர் வந்து மேலே ஏறும், உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் வராது. இல்லை எனக்கு இம்ப்ரெஷன் வேணும் அப்படிங்கும்போது இந்த டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹீட்டாக ஆஃப் பண்ணுங்க. ஹீட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ஆஃப் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மற்றது எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும்.